அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த அற்புதமான நாளில் இந்த எளிமையான தீபத்தை ஏற்றி பாருங்கள். பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டு வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நிரந்தர பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிக தீபம் ஏற்றும் முறை. இரண்டு வகையான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறையை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதில் ஏதாவது ஒரு விளக்கை நீங்க ஏற்றினால் கூட போதும், வாய்ப்பு இருக்கிறவங்க ரெண்டு தீபங்களையும் நீங்க ஏற்றலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றுவது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். நாளைய தினம் ஆடி வெள்ளி, அதுவும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியாக இருப்பதனால ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்த நாள். நாளைய ஒரு நாள் இந்த தீபத்தை நாம் ஏற்றினாலே பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். எந்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றலாம்னு பார்த்தோம்னா, சுக்கரஹோரை நேரம் ரொம்பவுமே சிறப்பு. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த சுக்கரஹோரை நேரத்துல இந்த விளக்கை ஏற்றுவது இன்னமும் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களும் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரம். சோ மேக்சிமம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க விடியற்காலை 4 மணி முதல் காலை 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். தவிர்க்க வேண்டிய முக்கியமான நேரம் ராகு காலம் மற்றும் யமகண்டம். நாளைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. ஆண்களை காட்டிலும் பெண்கள் இந்த விளக்கை ஏற்றும் பொழுது இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். மற்றபடி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். குளிச்சுட்டு தாங்க இந்த விளக்கை ஏற்றணும். நார்மலா குளித்தாலே போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த தீபத்தை ஏற்ற போறவங்க நாள் முழுவதுமே அசைவத்தை நீங்க தவிர்க்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். இந்த விளக்கை ஏற்ற போறவங்க தீபத்தை ஏற்றி முடிச்சதற்கு பிறகும் கூட அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. இந்த தாந்திரிக தீபங்களை எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போறோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை தொடரலாம். இரண்டு வகையான தாந்திரிக தீபங்களை பார்க்க போறோம். ஒன்று கல்கண்டு தீபம், இன்னொன்று மருதாணி தீபம். ஆல்ரெடி நீங்க கல்கண்டு தீபம் ஏத்துறவங்களாக இருந்தீங்கன்னா அதே அகல் விளக்குகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக 2 அகல் விளக்குகளை நீங்க வாங்கிக்கணும். நான் ஒரு சாம்பிளுக்கு காட்டுறதுனால ஒரு விளக்கை மட்டும் வச்சிருக்கங்க. நீங்க 2 விளக்கு ஏற்றணும். ஒரு சின்ன சைஸ் தட்டு அல்லது கிண்ணம் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கல்கண்டை போட்டு நம்ம நிரப்பி வைக்கணும். 50 கிராம் அளவிற்கு நீங்க கல்கண்டு வாங்கினாலே போதும். டைமண்ட் கல்கண்டு அல்லது
அல்லது பெரிய சைஸ் கல்கண்டுன்னு எதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கல்கண்டு கிடைக்காதவங்க வெள்ளை சர்க்கரையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விளக்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்கும பொட்டு நீங்கள் வச்சுக்கணும். ஒரு தட்டு அல்லது கிண்ணத்தில் இது போன்று சர்க்கரை அல்லது கல்கண்டை நிரப்பிட்டு அதற்கு மேலே இரண்டு அகல் விளக்கை நீங்கள் வைக்கணும். பசுனை விட்டு தாங்க தீபத்தை ஏற்றணும். அதுதான் முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். தூய பசுனை கிடைக்காதவங்க கடைகளில் கொஞ்சம் பிராண்டடாக இருக்கக்கூடிய நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டி நீங்கள் வாங்கினாலே போதும், அதில் கொஞ்சமாவது பசுனை கலந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நார்மல் நூல் திரி அல்லது பஞ்சு திரியை போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி மற்றும் பஞ்சு திரி, இந்த மூன்று திரிகளையும் இணைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. அவைலபிலிட்டி இருக்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைனில் கூட இந்த திரிகள் சுலபமாக கிடைக்குது. தாமரை தண்டு திரி வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும், கடன் பிரச்சனையை விரட்டும். வாழைத்தண்டு திரி குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கும், ஞானத்தையும் கல்வியையும் வழங்கும். பஞ்சு திரி மன அமைதியை கொடுக்கும். ஸோ இந்த திரிகள் கிடைக்கிறவங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மூன்று திரிகளையும் இணைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும். பூஜை அறையில், அதாவது நீங்கள் சுவாமி படங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்துல கிழக்கு நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். விளக்கிற்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்கள் வைக்கணும். சர்க்கரை கலந்த பால், பாயாசம், கேசரி, சர்க்கரை பொங்கல், தேன் கலந்த மாதுளம் பழம், உலர்ந்த திராட்சை மற்றும் கடைகளில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள்னு உங்களுக்கு எந்த இனிப்பு வைக்க முடியுமோ அதை நீங்க நெய்வேத்தியமாக வைத்தாலே போதும். இனிப்பு சுவைதாங்க மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, அதனால இனிப்பு நெய்வேத்தியம் மட்டும்தான் வைக்கணும். விளக்கை ஏத்திட்டு நெய்வேத்தியம் வச்சதற்கு பிறகு மனமுருகி மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் தங்கணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கடன் தீரணும் அல்லது அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னு நீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க. அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு அல்லது அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கு எவ்வளவு பணம் உங்களுக்கு வேண்டுமோ அந்த பணம் கிடைக்கணும்னு நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. கடன் மற்றும் அடகுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. அதற்கு பதிலாக பணம் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. சோ எவ்வளவு பணம் இருந்தால் உங்கள் பிரச்சனை தீருமோ அந்த பணம் கிடைக்கணும், அந்த பணம் வரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விளக்கு எரியட்டும். அதற்கு பிறகு விளக்கு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்களும் விளக்கை குளிர வைக்கலாம். அதற்கு பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பொருளை நீங்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம், வெளியாட்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம், தவறு கிடையாதுங்க. அந்த தட்டுல இருக்கக்கூடிய கல்கண்டு அல்லது சர்க்கரையை நீங்க கலைக்க வேண்டாம். ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு அந்த விளக்குகளை நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க. அந்த தட்டுல இருக்கக்கூடிய கல்கண்டு அல்லது சர்க்கரையை கொஞ்சமா நீங்க எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கக்கூடியதை ஈ எறும்புகளுக்கு நீங்க போட்டுடுங்க. மணல் இருக்கக்கூடிய இடம் அல்லது செடிகள் புதர்கள் இருக்கக்கூடிய இடமாக பார்த்து அந்த கல்கண்டு அல்லது சர்க்கரையை நீங்க போட்டுட்டீங்கனாலே ஈ எறும்புகள் அதை சாப்பிடும். அவ்வளவுதாங்க இந்த கல்கண்டு தீபம் ஏற்றும் முறை. இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது மருதாணி தீபம். கல்கண்டு தீபம் போல இதற்கும் ஒரு தட்டு அல்லது கிண்ணத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல மருதாணி இலைகள் அல்லது மருதாணி விதைகளை கூட நீங்க பயன்படுத்தலாம். தட்டு நிறைய மருதாணி இலைகளை போட்டு நீங்க நிரப்பிக்கோங்க, அல்லது மருதாணி விதைகளையும் நீங்க போடலாம். டைரக்டா செடிகளில் இருக்கக்கூடிய பச்சை மருதாணி விதைகளையும் நீங்க எடுக்கலாம், அல்லது நாட்டு மருந்து கடைகள்ல காய்ந்து போன மருதாணி விதைகள் கிடைக்கும், அதையும் நீங்க பயன்படுத்தலாம். இலைகள் மற்றும் விதைகள்னு ரெண்டுத்தையும் கலந்தும் நீங்க பயன்படுத்தலாம். ஆல்ரெடி மருதாணி தீபத்திற்காக நீங்க அகல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதையே பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக இரண்டு அகல் விளக்குகளை நீங்க வாங்கிக்கணும். அந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து கிழக்கு நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி தாங்க இந்த விளக்கையும் நம்ம ஏற்றணும். இந்த தீபத்திற்கும் நம்ம கல்கண்டு விளக்கிற்கு பார்த்ததை போல ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியத்தை நீங்க வைக்கணும். கல்கண்டு தீபத்திற்கு நீங்க ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தாங்க. அதே போல நீங்க பிரார்த்தனையை செய்யணும். அரை மணி நேரத்திற்கு பிறகு விளக்கை நீங்களே குளிர வைக்கலாம், அல்லது தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்லைங்க. நெய்வேத்தியமாக வைத்த பொருளை நீங்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். ஒரே ஒரு சின்ன மாற்றம், இன்றைய தினமே நீங்க அந்த விளக்குகளை மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. நீங்க வாஷ் பண்ண வேண்டாம். விளக்குகளை வச்சுட்டு அந்த தட்டுல இருக்கக்கூடிய மருதாணி விதைகள் அல்லது இலைகளை ஒரு மஞ்சள் நிற அல்லது பச்சை நிற துணியில ஒரு மூட்டை போல நீங்க கட்டணும். பணம் வைக்கக்கூடிய
பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் அந்த மூட்டையை நீங்க வச்சிருங்க. ஒரு மாதம் கழித்து அல்லது 48 நாளைக்கு பிறகு அந்த மூட்டையை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு, கடல் போன்ற நீர்நிலையில நீங்க தூக்கி போட்டுருங்க. நீர்நிலைகள் இல்லாதவங்க கோவில்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் அல்லது செடிகளுக்கு கீழே இந்த மூட்டையை நீங்க வச்சுட்டு வந்துருங்க. 48 நாளைக்கு பிறகு எந்த நாள், எந்த நேரம், எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க செய்யலாம். திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்க செய்யலாம். அந்த தட்டுல இருந்து எடுத்து வச்ச விளக்க சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க. திரும்பவும் எப்ப நீங்க மருதாணி தீபம் ஏற்றினாலும் இந்த விளக்கை பயன்படுத்திக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.